திராட்சை வால்நட் அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செரி பழம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி நறுக்கிட்டு. டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்கு அப்புறமா சரியா ஒரு கப் கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா mix பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம இத வந்து ஊற வைக்க போறோம். உங்களுக்கு வந்து ஊற வைக்க பிடிக்கலனா நம்ம சேர்த்துக்கிற எல்லா ஐட்டமும் நல்லா வந்து தண்ணி பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம சரியா அரை மணி நேரம் வந்து ஊற வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேரமல் sugar பண்ணிரலாம். அதுக்கு இன்னைக்கு நான் அரை கப் நாட் சக்கரை எடுத்துக்கறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம இதல 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பாயில் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ கேரமல் sugar ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து ஆறிடணும். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதல 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இதல 1 கப் sugar பவுடர் ஆட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. இப்போ நாம இதல 1 கப் மைதா மாவு ஆட் பண்றோம். One tablespoon baking powder, half tablespoon baking soda add पनी कोंगे, cocoa powder 3 tablespoon add पनी कोंगे, नाला साले छेद कोंगे friends इधर, नाला mix पनी कोंगे रुवाटी. இப்போ நாம இதல பட்டர் மில்க் ஆட் பண்ணலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க இதையும். பட்டர் மில்க்னா காச்சி ஆற வச்ச பால்ல கொஞ்சம் வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடும். இப்போ நாம இதல கேரமல் பண்ண sugar ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. அப்ப அந்த கலர் கடச்சிரும் फ्रेंड्स நமக்கு. mix பண்ணிக்கோங்க இதையும். இப்போ நாம இதல 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றோம் फ्रेंड्स. அதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் பண்ணிருந்தோம்ல அது. நல்லா mix பண்ணிக்கோங்க இதையும். இப்போ கேக் மாவு ரெடி ஆயிச்சு फ्रेंड्स. நான் இன்னைக்கு 6 இன்ச் பேன் எடுத்துக்கறேன் फ्रेंड्स. பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து ஆல்பம்ஸ்லாம் வெளிய போகும். நான் இன்னைக்கு குக்கர்ல பேக் பண்ண போற फ्रेंड्स. கீழ ஒரு ஸ்டாண்ட் வெச்சுக்கோங்க. நல்லா வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான ஹீட்ல. விசில் போடாதீங்க. கேஸ்கெட் மட்டும் இருக்கட்டும். இப்ப ப்ரீ ஹீட் ஆயிச்சு. இப்ப நம்ம பேக் பண்ண எடுத்து வந்தறலாம். சரியா 1/4 மணி நேரம் வந்து பேக் பண்ண எடுத்து வந்தறோம் फ्रेंड्स மிதமான ஹீட்ல. फ्रेंड्स கேக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக் ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல பாக்க போதே. டீமோல் பண்ணிக்கோங்க. பீஸ் போட்டுலாம் फ्रेंड्स. இப்போ நாம சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபினு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஹோப் யூ என்ஜாய். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை